அனைவருக்கும் வணக்கம் அன்புடன் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கி நாம் கவிஞர் ஆ வெண்ணிலா எழுதிய தேவதையைப் போல என்ற கவிதை குறித்து பார்க்க போகிறோம் தேவதையைப் போல் வேடமணிந்த சிறு வயது புகைப்படம் ஒன்று உங்கள் சேமிப்பிலிருந்தால் நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள் என்று நம்மிடையே கவிஞர் எடுத்துரைக்கிறார் சிறு வயதிலே எடுக்கின்ற புகைப்படம் ஒவ்வொருவருக்கும் பொக்கிசம் போல மறக்க முடியாத ஒரு புகைப்படம் ஒரு கள்ளம் கபடமில்லாத மனத்தோடு இருக்கின்ற அந்த காலகட்டத்திலே எடுக்கப்படுகின்ற அந்த தேவதையை மாதிரி இருக்கின்ற புகைப்படம் நம்முடைய சேமிப்பில் இருந்தால் நம்மை விட அதிர்ஷ்டசாலிகள் வேறு யாருமே இல்லை என்பதாக கவிஞர் குறிப்பிடுகின்றார் பத்து வயதில் முறிந்து விழும் சிறகுகள் சிறு வயதில் இருக்கின்ற அந்த சுதந்திரம் பத்து வயதிற்கு மேல் இருக்காது பத்து வயது வரை தான் நம் குழந்தைகள் அதற்கு பிறகு அந்த சுதந்திரம் தடைப்படுத்தப்படும் நாம் எங்கெங்கோ சென்று வந்திருப்போம் பரவி போல் ஆனால் இனி அவ்வாறு செய்ய செய்ய செல்ல முடியாது நம்முடைய சிறகுகள் முறிந்து விழும் என்கிறார் கவிஞர் பனிரெண்டு வயதில் பால் பற்கள் விழுந்து விஷப்பற்கள் முளைக்கும் ஒரு பனிரெண்டு வயது ஆகிவிட்டால் நம்முடைய தன்மை மாறி அந்த பால் பற்கள் என்று சொல்லுவார்கள் இல்லையா அவை விழுந்து வேறு பற்கள் முளைக்கும் அதாவது விஷப்பற்கள் என்று சொல்லக்கூடியது நம்முடைய அந்த குழந்தை நிலையிலிருந்து நாம் மாறும் பொழுது நாம் நாமாக இல்லாமல் பிறருக்கு துன்பத்தை ஏற்படுத்துகின்ற சொற்களை பேசுவோம் என்பது போல அந்த விஷப்பொற்கள் என்கிற பொய் பேசுதல் இது போல வரலாம் பிறகு குழந்தை முகம் மாறும் பதினைந்து வயதில் அந்த குழந்தை தன்மையானது நீங்கி ஒரு பதினைந்து வயது ஆகும்போது நாம் மாறிவிடுவோம் விருப்பத்தை பொருட்படுத்தாது சாத்தான் உங்களை தேடும் அந்த பதினைந்து வயது என்பது இரண்டும் கெட்டான் வயது என்று சொல்லுவார்கள் அந்த நேரத்தில் தீமைகள் நம்மை வந்து சேரும் என்பதை சாத்தான் உங்களை தேடும் என்று கவிஞர் குறிப்பிடுகின்றார் இருபது வயதில் குழப்பறைகள் முகத்தில் வளரும் இருபது வயதாகும்போது நாம் எதிர்காலத்திலே என்ன செய்யப்போகிறோம் எப்படி வாழப்போகிறோம் ஒரு பிரச்சனை எப்படி எதிர்கொள்வது என்றெல்லாம் தெரியாமல் நம்முடைய முகம் முழுவதும் அந்த குழப்பத்தினுடைய சுவடுகளாக குழப்பத்தினுடைய ரேகைகள் வளர்ந்திருக்கும் என்கிறார் கவிஞர் பிறகு என்ன புன்னகைக்க மறந்துவிடும் சிரிக்க மறந்துடுவோம் முகம் இறுகி பாறையாகும் அந்த முகத்திலே இருந்த தன்மையெல்லாம் நீங்கி ஒரு கல் போல நம்முடைய முகம் பாறை மாதிரி மாறிவிடும் என்கிறார் தலையில் இரண்டு கொம்புகள் முளைத்து முட்டி கொண்டிருப்பீர்கள் எதிர்படுபவர்களை நம்மை நோக்கி வருபவர்கள் நம்மளுக்கு யாராவது கருத்து சொல்பவர்கள் நமக்கு நலம் நினைக்கக்கூடியவர்கள் வந்தால் நாம் அவர்களை எதிர்த்து செயல்படுவோம் அதுதான் தலையில் கொம்புகள் முளைப்பது என்பது இது மாதிரியாக இருக்கின்றது பிறகு ரத்தம் குடித்து ரத்தம் கொடுத்து விகாரமாகி போனோம் உங்கள் முகத்தின் கோரம் அறுவிறு போட்டும் ரத்தம் குடித்து என்பது தாய்ப்பாலை குடித்து ரத்தம் கொடுத்து என்பது ஒரு தாயாக மாறி ரத்தம் கொடுக்கின்ற நிலை இப்படியாக இருக்கும் பொழுது அந்த அந்த அழகானது மாறிப்போகின்ற ஒரு தன்மையை இங்கே சொல்கிறார் பிறகு முகமானது மாறிவிடும் அந்த தன்மை அந்த இயல்பிலிருந்து மாறி ஒரு வித்தியாசமான ஒரு உருவம் நம்முடைய முகம் வந்துவிடும் அது நமக்கே அறுவிறு விடும் என்கிறார் கவிஞர் அதற்காகத்தான் கவிஞர் சொல்கிறார் நிச்சயம் உங்களுக்கு உதவக்கூடும் உங்களின் சிறு வயது புகைப்படம் ஒன்று அந்த சிறுவயது புகைப்படம் ஒன்றுதான் நீங்கள் நீங்களாக வாழ்ந்ததற்கான அடையாளம் கள்ளம் கபடம் இல்லாத ஒரு உள்ளத்தோடு ஒரு வெள்ளை மனதோடு நாம் வாழ்ந்த ஒரு காலகட்டம் அதில் பார்த்தால்தான் நம்முடைய உண்மையான அழகு என்ன என்பது தெரியும் அந்த சிறுவயது முடிந்து ஒரு இளமை பருவத்திற்கான ஒரு காலகட்டத்தில் நாம் நம்மை கொள்கிறோம் அப்போது எடுக்கப்படுகின்ற படம் சிறப்பானதில்லை நன்று